திருச்சிற்றம்பலம், புனிதமான ஆண்மக்களுக்கு வணக்கம். உண்மையில் நாம் என்ன நினைக்கிறோம் அல்லது பேசுகிறோம் என்று நமக்கு தெரிகிறதா? சற்று யோசித்து பார்த்தால் இல்லை என்பதே உண்மை. திடீர்னு எதையோ யோசிப்போம் மற்றும் தேவையில்லாத விஷயங்களை பேசுவோம். அந்த அளவுக்கு நம்முடைய மனம் மாறியுள்ளது. அதை 21 நாட்களில் சரி செய்ய முடியும். நம் மனதை சரி செய்து நம் விருப்பப்படி ஆட்டுவிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோ பகுதியில் பார்ப்போம் வாங்க. இதற்கு ஒரு 3 விஷயங்களை மட்டும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். 1, உங்கள் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து அதன்பின் என்ன முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைப்பது. 2, மனதிற்கு எல்லையே இல்லை, அதனால் எதையும் நம்மால் மாற்ற முடியும்னு மனதை நம்ப வைப்பது. அடிக்கடி மனதை இப்படியே பழக்கப்படுத்துங்கள். 3, மனதை நமக்கு ஏற்றபடி மாற்றுவது. உங்களுக்கு உண்மையில் எது தேவையோ அதை மட்டும் மனதிற்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்பனை செய்து அதை மனதில் நன்றாக ஏற்றுங்கள். நம்முடைய மனம் பொதுவாகவே நாம் பார்ப்பது, கேட்பது, பிறருடன் பழகுவது, இப்படி இந்த செயல்களை வைத்தே நம்முடைய மனமும் இயங்கும். அப்படி பார்த்தால் ஒரு உதாரணமாக நம்முடைய மனம் நம்மை நீ ஒரு முட்டாள் அல்லது நீ ஒரு சோம்பேறி என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். அப்படி உங்கள் மனம் நம்மை பற்றி எதை வெளிக்கொண்டு வருகிறதோ அதை மட்டுமே அடிக்கடி மீண்டும் நினைப்பதால் நாம் அப்படியே தான் இருப்போம். மனமும் அடுத்த முறையும் அதே தான் கொண்டு வரும். அதே போல் அடுத்த முறையும் நீ ஒரு முட்டாள், உன்னால் முடியாது என்று மனம் சொன்னால் அதோடு சேர்த்து நான் ஒரு முட்டாள் ஆனால் விரைவில் அறிவாளி ஆகுவேன், உன்னால் முடியாது என்று சொன்னால் என்னால் இப்போது முடியாது ஆனால் விரைவில் எதையும் முடித்து காட்டுவேன் என்று சொல்ல வேண்டும். இப்போது மனம் இதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும். அடுத்த முறை உங்கள் மனம் நீ ஒரு முட்டாள் ஆனால் விரைவில் அறிவாளி ஆகுவாய் இப்படி தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் மனம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் புகுத்துங்கள். இப்படி 1 வாரம் பயிற்சி செய்யுங்க. அடுத்து நான் அறிவாளி மட்டுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று மட்டும் பயிற்சி செய்யுங்கள். முடியாத நடக்காத விஷயங்களை இப்போது சேர்க்க வேண்டாம். அடுத்த முறை ஏதாவது ஒரு செயலில், அதாவது அறிவு சம்பந்தம் மற்றும் முடித்து காட்ட வேண்டிய செயல் வந்தால் உங்கள் மனம் நீ ஒரு அறிவாளி, உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று தூண்டும். மற்றும் அதோடு இல்லாமல் நம் எதையும் சாதிக்கவும் மனம் நமக்கு உதவும். இது உண்மையான மன சம்பந்தமான ஆராய்ச்சி தான். இப்படியே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் நினைத்து தேவையான விஷயத்தையும் சேர்க்க பழக்கப்படுத்துங்கள். 2, அடுத்த செயல்முறை, நம்மால் எதையும் முடியும்னு மனதை நம்ப வைக்க. பொதுவாகவே ஒரு விஷயத்தை முடியாமல் விட்டாலே நம் மனம் அதற்கான பதிலை தந்துவிடும். நீ இதற்கு சரியில்லை, நம்மால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை. இப்படியே நாம் விட்டால் அடுத்த முறை மனம் நம்மை எதையும் செய்ய விடாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை முடித்து காட்டுங்கள். ஆரம்பத்தில் இப்படியே செல்லுங்கள். எடுத்தவுடன் பெரிய விஷயம் செய்து அதை கைவிட்டால் அப்புறம் மனம் முடியாது என்று உடனே ஏற்றுக்கொள்ளும். இப்படியே பல முறை சின்ன சின்ன விஷயங்களை செய்து காட்டுங்கள். உங்கள் எண்ணம் நீ எதையும் உடனே செய்வாய், எதை செய்யவும் தயங்க மாட்டாய் என்று உடனே உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். மனமும் செயலும் சரியாக இருக்க வேண்டும். இதை அடுத்த 1 வாரத்திற்கு பயிற்சி செய்யுங்க. 1 வாரம் மட்டும் உங்களால் முடிந்த அனைத்து சின்ன வேலைகளையும் செய்யுங்க. 3, உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கற்பனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி, ஒரு வெற்றியாளர் மற்றும் மேடையில் உங்கள் வெற்றி பேச்சை அனைவரும் கேட்குறாங்க. ஆடம்பரமாக ஒரு பெரிய வீட்டில் வசதியாக வாழுறீங்க. இப்படி அடிக்கடி மனதில் நினைக்க வேண்டும் மற்றும் இதை உண்மை எனவும் நீங்கள் மனதில் நம்ப வேண்டும். அதே போல் நீங்கள் முடியாத ஒரு விஷயத்தை முடித்து அதன்பின் வெற்றி பெற்றதாகவும் கற்பனை செய்யலாம். எதிர்கால கற்பனைகள் அதிகம் இருந்தால் ரொம்ப நல்லது. மனம் இப்போது நீங்கள் ஒரு அறிவாளி, உங்களால் எதையும் செய்ய முடியும், நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி, பெரிய வீட்டில் வாழ்றீங்க என்பதை கொண்டு வரும். மற்றும் அதற்கான செயலில் நீங்கள் ஈடுபட்டாலும் உங்களை அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கும். மேலே சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்களை வாரத்திற்கு 1 என பயிற்சி செய்யுங்கள். இது முற்றிலும் இலவசமான 1 தான். நம்ம எந்த அளவுக்கு கற்பனை செய்ய முடியுமோ அதே அளவுக்கு நிறைவேற்றவும் முடியும். 21 நாட்கள் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்து உங்கள் மனமும் உங்கள் செயலும் மிக தெளிவாக இருக்கும். முன்பு இருந்த பல முடியாத விஷயங்கள் இப்போது உங்களிடம் இருக்காது. இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நம்ம வெப்சைட் போங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.